வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி ஒரு முக்கிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்போ எப்படியெல்லாம் இருக்கும், ஏன்னா இப்போது இன்னும் 2 தினங்களில் ஃபைனலான ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக அதிகரிக்குமா தாறுமாறாக குறைந்திருக்குமா, இதுதாங்க பல்வேறு தரப்பட்டவர்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, இதுக்கு நாங்கள் எல்லாமே அப்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்ஜெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 மார்க் வர வேண்டியது இருக்குது, இதை 10 மார்க் போட்டால் நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாஸ் செய்வார்களா இல்லை பணி நியமனத்திற்கு உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்களா, இதுதாங்க டிஆர்பியில் தற்சமயம் முக்கிய பேசுபொருளாக பேசப்பட்டு வருது. யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே ஒரு 90 மதிப்பெண்கள் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% உண்டுங்க. இதில் எந்த விதமான சேஞ்சஸ் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க, அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு கம்யூனிட்டி வைஸாக போகிறப்ப, ஒரு சில கம்யூனிட்டி வைஸாக போகிறப்ப இதிலேருந்து 10 மதிப்பெண்கள் குறையுமே தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதனால் ஒரி பண்ணவே வேண்டாம். பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் கம்மியாக தாங்க வரும். ஸோ முதற்கட்டமாக வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 1678 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அப்படியே டபுள் ஆக்குறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். இதற்குண்டான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடப்படுறாங்க. இந்த ரிசல்ட் என்னைக்கு சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் திங்கட்கிழமை காலை 10:30 அளவில் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.